நம்மளோட டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஎட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். இது எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் புரியல. ஏன்னா இன்னும் அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணல, வெறுமான டேட்ஸ் மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு என்னென்ன டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் நடக்கும். காமனாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தான் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் ரெண்டரை நாள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காலேஜஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மெயின் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கும், ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனாக இருக்கிறதுனால தான் ப்ராக்டிஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இங்கே ஆஃப்லைன்லேயே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மாடல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கு கொண்டுட்டு போவாங்க. எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே மாடல் கண்டக்ட் பண்ணி தான் கொண்டுட்டு போவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஃபியரும் வேணாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் வெப்சைட்டை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக வெப்சைட்டில் சொன்னாங்க, நம்மளோட சேனலில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த ரெண்டு நாள் அப்படின்ட்டு நிறைய பேருக்குள்ள டவுட் வரும். ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு சொல்ல முடியாது. ஸோ வர கைடை பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட் டே என்ன பண்ணுவாங்கன்னா காமனாக ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீச் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் லெசன் பிளான் ப்ரிப்பராக இருக்கணும், உங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 ரெக்கார்ட்ஸுமே ப்ரிப்பராக இருக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டாபிக்ஸ் வித் மாடல்ஸோடு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா டீச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ டீச் பண்ணுறது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபுல்லாக நடக்கும். செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மாடல்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் இருக்க கரெக்ஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைவா கொஷின் கேட்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்திருப்பீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயம் இல்லை. இன்னும் 5 நாளில் எப்படி கைட் பண்ணணும் அப்படின்ற எல்லாம் இன்ஃபர்மேஷனும் உங்கள் காலேஜில் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிறதுனால அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன வந்தாலும் சரி நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் எப்படி இருக்கும், ஆன்லைனாக ஆஃப்லைனாக கேட்பீங்க. ஸோ இது என்னோட சஜஷனோ இது யாரோட சஜஷனோ கிடையாது. இது அவங்களாம் வந்து என்ன அப்டேட் பண்ணுறாங்களோ எந்த சேனலில் சொல்லியிருந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸை போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டுக்கா வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனில் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும், தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு எக்ஸாம் பற்றி தெரியாமலே இருந்திருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். எக்ஸாம்ஸ் டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ எப்படிலாம் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ வீடியோ.